ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம், நேற்று நாம் எட்டாவது ஸ்லோகம், பத்தாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகம் பார்த்தோம். இன்றைக்கி ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். பக்தி யோகத்துடைய மேன்மையையும் பக்தி யோகத்துடைய மகத்துவத்தையும் பக்தி யோகத்துடைய தேவையையும் பகவான் தான் யாருன்ற அந்த வர்ணனையும் இந்த பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்லிக்கிட்டு இருக்கார், நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆனந்தத்திற்காக. அப்படி எட்டாவது அத்தியாயத்தில் நான் ஏழுலேருந்தே வரேன். ஏழில் பகவான் என்ன சொன்னார்னா, ஏழுக்கு முன்னாடி தன்னுடைய விபூதி, தன்னுடைய அந்த சக்திகளை சொல்லிவிட்டு எப்படி எல்லோருக்கும் முதன்மையானவராக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக பகவான் எப்படி இருக்கிறார், எப்படி மூலமாக இருக்கிறார், அதை புரிந்து கொள்பவர்கள் எந்த நிலையை அடைகிறார்கள்னு சொன்னார். இப்போ அதுதான் கண்டினியூ பண்ணுறாரு ஏழாவது ஸ்லோகத்தில். எனது இந்த புகழையும் சக்தியையும் யாரொருவன் உண்மையில் அறிகின்றானோ அவன் கலப்பற்ற அன்பு தொண்டிலே, அதாவது பக்தி தொண்டிலே ஈடுபடுகின்றான், இதில் ஐயமேதும் இல்லை. கலப்படமற்ற எந்த விதமான அன்னலாய்ட் டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார், அன்னலாய்டு டிவோஷனல் சர்வீஸ். அன்னலாய்ட்னா மிக்சிங்கே கிடையாது, கலப்படமே கிடையாது, நேரான பக்தி. கிருஷ்ணர்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பக்தியை யார் ஒருத்தர் அவருடைய புகழையும் சக்தியையும் புரிஞ்சுக்கிறானோ அவன் அந்த அன்பு, அந்த கலப்படமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றா, இதில் சந்தேகமே இல்லைனாரு. எட்டில் என்ன சொன்னார்னா, ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானே. இந்த கண்ணால் நம்ம பார்க்க, இந்த 7-14 உலகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பிரபஞ்சம் என்பது 7-14 உலகங்களை கொண்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூன்று விஷ்ணுவாக விஸ்தரிக்கிறார், கர்ப்போதகஷாய் விஷ்ணு, காரணோதகஷாய் விஷ்ணு, ஷீரோதகஷாய் விஷ்ணுவாக விஸ்தரிக்கிறார். அந்த கர்ப்போதகஷாய் விஷ்ணு இந்த மகத்தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தத்துவத்தை முதல்ல, காரணோதகஷாய் விஷ்ணு வந்து மகத்தத்துவத்தை உருவாக்குறார். மகத்தத்துவம்ன்றது ஒரு பால் மாதிரி, ஒரு ரவுண்டு, அந்த மகத்தத்துவத்தை உருவாக்கிறார். உருவாக்கணுன்னே கர்ப்போதகஷாய் விஷ்ணு அந்த மகத்தத்துவத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு கர்ப்போ கீழே இருக்கக்கூடிய கர்ப்ப ஜலத்தில் படுத்துக்கிட்டு அவருடைய நாபியிலிருந்து 7-14 உலகங்கள் உருவாகிறது. நடுவில் இருக்கக்கூடிய லோகம் பூமி, மேலே 6 சொர்க்கலோகங்கள், கீழே 7 நரகலோகங்கள். அதுக்கப்புறம் ஷீரோதகஷாய் விஷ்ணு ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். இப்படி 3 புருஷவதாரங்களாக பகவான் கிருஷ்ணர் தன்னை விஸ்தரித்து கொண்டிருக்கிறார். நாராயணரின் மூலமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாராயணராக வந்து நாராயணர் இந்த செயல்களை செய்கிறார். ஸோ இந்த 7-14 உலகம் மாதிரி ஒரு பிரபஞ்சம், ஒரு மகத்தத்துவத்துக்குள்ளே எப்படி இதெல்லாம் கிரியேட் ஆகுது, இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குது. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கு ஒவ்வொரு விதமான பிரம்மா இருப்பார். இந்த டாப் மோஸ்ட் லோகம் இருக்கே சத்தியலோகம், அதுதான் வந்து பிரம்மாவுடைய வாசிக்கக்கூடிய வாசஸ்தலம். நாம் இப்போ வசிச்சுட்டு இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு 4 தலை, இந்த மாதிரி 3 தலை பிரம்மா, 2 தலை பிரம்மா, சிங்கிள் 1 தலை பிரம்மா, இந்த மாதிரி பல ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பாகவதம் எல்லாத்தையும் விவரிக்குது. அதுக்கு கிருஷ்ணருடைய புராணத்தில் ஒரு கதையும் இருக்குது. ஒரு தடவை துவாரகால கிருஷ்ணர் இருக்கும்போது நம்மளுடைய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா இருக்காரே, நான்முக பிரம்மா, நான்முகன்னு சொல்லுவாங்க, 4 தலை உள்ளவர். அவர் கிருஷ்ணரை பார்க்க போகும்போது அந்த வாசலில் இருக்கக்கூடிய பிரதானி, கொஞ்சம் இருங்க நான் போய் பகவான் கிட்ட கேட்டுட்டு வரேன் சொல்லி நேராக கிருஷ்ணர்கிட்ட கேட்க வந்தாராம். கேட்க வந்தோடனே யார் வந்திருக்கா அப்படின்னாரான். யார் வந்திருக்கா அப்படி கேட்டுவா அப்படின்னு சொன்னேன், பிரம்மா வந்திருக்காரு அப்படின்னாரான். எந்த பிரம்மான்னு கேட்டுவா அப்படின்னாரா. நேராக அந்த பிரதானி வந்து சொன்னாராம், அவருக்கு பகவான் வந்து எந்த பிரம்மான்னு கேட்குறாரு. என்னது எந்த பிரம்மாவா, நான் ஒருத்தன் தானே பிரம்மா, இதனே எந்த பிரம்மான்னு அவர் கேட்குறாரு. என்னது இது ஒரு மாதிரி குழப்பம், ஏதோ சரியாக சொல்லலை போல இருக்கு, தள்ளு அப்படின்ட்டு அந்த பிரதானியை தள்ளிட்டு அவர் நேராக பகவானுடைய அந்த இடத்துக்கு போய் கதவை திறந்து உள்ளே போனால் எக்கச்சக்கமான பிரம்மாக்கள் பகவான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு தலை பிரம்மா, 2 தலை பிரம்மா, இப்படி பலவிதமான பிரம்மாக்கள். அப்போ தான் நம்மளுடைய அந்த நான்முகன், 4 தலை உள்ள பிரம்மாவுக்கே புரியுதான், எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கு அதிபதியாக பகவான் பல பிரம்மாக்களை நிர்ணயித்திருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவான் சொல்றார் இல்லையா, எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் நானே மூலம், தேவர்களோ முனிவர்களோ கூட என் பெருமையை அறிய மாட்டார்கள் இதுக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க. இதுதான் அதெல்லாம் காரணம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம். ஸோ பகவான் இந்த 8வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, ஜட, அதான் ஸோ இந்த 7-14 உலகங்கள்ன்றது ஜட உலகம், பிரம்மலோகம் வரைக்கும் ஜட உலகம் தான், மெட்டீரியல் வேர்ல்டு தான், அழியக்கூடிய உலகம். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஆன்மீக உலகங்கள், பிரம்மஜோதி, வைகுண்டம், துவாரகா, அயோத்தியா, மதுரா, கோலோக, விருந்தாவனம், இப்படி இருக்குது. இதெல்லாம் ஜட உலகம்.
ஸோ இந்த 7-14 உலகமான ஜட சாரி அதான் ஆன்மீக உலகங்கள், இந்த 7-14 உலகமான ஜட உலகமும் சரி அதற்கு மேல் உள்ள ஆன்மீக உலகங்களும் சரி, பகவான் சொல்கிறார் ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானே, எல்லாமே பகவான்கிட்ட தான் வந்திருக்கு, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன, இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது அன்பு தொண்டிலே ஈடுபடுகின்றவர்களாகி இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றார்கள். ஸோ கிருஷ்ண பக்தி யார் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்களோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டுமே தன்னுடைய பக்தியை யார் ஒருவர் செலுத்துகின்றார்களோ அவர்கள் அறிஞர்கள் என்று பகவான் சொல்கிறார். ஏன்னா இந்த ஜட ஆன்மீக உலகத்துடைய மூலம் நானே, என்கிட்டது தான் எல்லாம் எல்லாம் உருவாகிறது, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அந்த அறிஞன் என்னுடைய அன்பு தொண்டிலே ஈடுபடுகின்றான், இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றான். இதயபூர்வமாக சும்மா டெய்லி கிருஷ்ணர்கிட்ட போய் நின்று எனக்கு இதை கொடு அதை கொடு, நான் பரீட்சையில் பாஸ் ஆகணும், என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், அவங்க ரெண்டு பேரும் நல்ல லெவலுக்கு போகணும், நல்ல ஒரு கல்யாணம் எனக்கு நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய காசு வரணும், நான் வந்து வீடு கட்டணும், கார் வாங்கணும், இப்படி கேவலமான விஷயங்களுக்காக பகவானிடம் செல்வதில்லை, இதயபூர்வமாக. அதனால தான் இங்கே பக்தி தொண்டுன்னு இல்லாமல் அன்பு தொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு பரிமாற்றம், அன்பு உள்ள இடத்தில் உண்மை இருக்கும், அன்பு இல்லாத இடத்தில் தான் பொய் இருக்கும். போய் கோயிலுக்கு போகிறது டெய்லி திங்கக்கிழமை ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், புதன்கிழமை ஒரு கோயில், வியாழக்கிழமை ஒரு கோயில், வெள்ளிக்கிழமை ஒரு கோயில், சனிக்கிழமை சனி பயிற்சியா சொல்லிடுவார் ஜோசியர்ப்பா, உனக்கு சனி பயிற்சி இருப்பா, உனக்கு குரு பயிற்சி இருப்பா, போப்பா குருவை போய் சுற்று, இங்கே போய் சுற்று, அங்கே போய் சுற்று, இதெல்லாம் எதுக்கு? நாம நல்லா இருக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய தோஷம் போகணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், தேவையான உடல் சுகங்களை அனுபவிக்கணும், தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கணும், இதுக்கு தான். ஆனால் கிருஷ்ண பக்தி என்பது அதுவல்ல, அன்பு தொண்டு. நீ கேட்டு இந்த அற்ப விஷயங்களை நீ கேட்டு கொடுக்கும் நிலையில் இல்லை பகவான். அதுதான் ஏற்கனவே பிரபுபாதர் அடிக்கடி உதாரணம் சொல்லுவார், ஒரு டாடா பிர்லா கம்பெனிக்காரன் வந்து உங்ககிட்ட வந்து என்னப்பா ஒன்றுனா நீ கேவலமாக 10 ரூபா கொடுன்னு கேட்பியா, அந்த 10 ரூபாவை பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ பகவான்கிட்ட நீ கடவுள்கிட்ட போகும்போது உயர்ந்த விஷயத்தை கேட்க வேண்டும், பிறப்பு இறப்பு முதுமை வியாதின்னு ஒரு பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கேட்கணுமே தவிர எனக்கு சொத்தை கூடு சுகத்தை கூடு அதை கூடு இதை கூடுன்னு கேட்டால் நீ வந்து பிர்லா கிட்ட போயிட்டு ஒரு 10 ரூபாவை கேட்குற மாதிரி, அதை உனக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும், அதை கொடுப்பார். நீ அவர்கிட்ட நம்பிக்கையோடு இருக்கணும், கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர்கிட்ட நீ பக்தியோடு இருக்கணும், அதுதான் இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனன்னு சொன்னார். இப்போ நம்ம 9வது ஸ்லோகம் படிக்கலாம், 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். மச்சித்தா மத்கதா பிராணா போதயந்தா பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்திவேதானந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: எனது தூய்மையான பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் ஆழ்கின்றன, அவரது வாழ்வுகள் என்னிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றன, என்னை பற்றி உரையாடுவதிலும் ஒருவரை ஒருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் அவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். பேசிக்கா பகவான் மேல பக்தி பண்ணும்போது, கிருஷ்ண பக்தி செய்யும் பொழுது, நீ இங்கிருந்து பிறப்பு இறப்பு முதுமை வியாதியை தாண்டி போய் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இல்லையோ, இந்த உலகத்தில் இருக்கும்போதே ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். பகவான் சொல்கிறார் பாருங்க, எனது தூய்மையான பக்தர்களின் சிந்தனைகள் எண்ணில் ஆழ்கின்றன. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு போகிறோம், பல காரியங்களை நினைக்க வேண்டியிருக்கு, வேலை விஷயமா பல சிந்தனைகள் மனசுக்குள்ளே போகுது, எல்லாம் ஓகே. ஆனால் அன்றைய நாளை நீ பகவானிடமிருந்து தொடங்க வேண்டும். இப்போ பகவானுடைய கிருபையில் டெய்லி காலையில் பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கோம், இது பகவான் கிட்டேருந்து நாம் அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் கிருஷ்ணர்கிட்ட ஆழ்கின்றன. பகவத்கீதை படிக்கும் பொழுதோ, பகவத்கீதையை நான் பேசும் பொழுதோ, நீங்கள் பகவத்கீதை கேட்கும் பொழுதோ பகவான் மேலே சிந்தனைகள் நமக்கு ஆழ்கின்றன. இதை அதிகப்படுத்திக்கணும். இன்றைக்கி ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமோ 20 நிமிஷமோ கேட்குறோம், அப்படி கேட்டாலும் அன்றைய நாள் முழுவதும் அதை மனதில் வைத்து கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டும், அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் சொல்கிறார் பகவான், எனது தூய்மையான பக்தர்களின் சிந்தனைகள் எண்ணில் ஆழ்கின்றன, அவரது வாழ்வுகள் என்னிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றன. இந்த சரணாகதி பகவான்கிட்ட ஏற்படணுன்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சரணாகதி அடைஞ்சிட்டுன்னா வாழ்க்கையில் ஆனந்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுதான் சரண ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை வாங்கிறதுக்காகத்தான் ராமானுஜ ஆச்சாரியார் 18 தடவை ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டி ஊருக்கு நடைப்பயணமாக போனார். கிட்டத்தட்ட 80 மைல் எத்தனை தடவை, 18 தடவை போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த சரண ஸ்லோகத்தை வாங்கினார். ஆனால் பக்திவேதானந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் எல்லாருக்கும் அந்த சரண ஸ்லோகத்தை ரொம்ப ரொம்ப தாராளமாக கொடுக்குறார். அடியேன மாதிரி ஒரு
ஒரு ஜந்து இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இருந்தாலும் எந்தவித ஞானமும் எந்த விதமான ஒரு சுக்ருதம், சுக்ருதம்னா போன ஜென்மத்தில் நீ ஏதாவது ஒரு புண்ணியமோ ஏதாவது ஒரு நல்ல காரியமோ பக்தியோ பண்ணியிருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் பக்திக்கு வர முடியும். அந்த சுக்ருதம் எதுவும் இல்லாமல் பிரபுபாதரின் கருணையால் மட்டுமே அடியன் பக்தி தொண்டிற்கு வந்தேன். ஸோ இன்னைக்கு சரண ஸ்லோகத்தை பற்றி பேசுறதுக்கான தகுதியை பகவான் ஸ்ரீல பிரபுபாதரின் மூலமாக, குருவின் மூலமாக, வைஷ்ணவன் மூலமாக கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த சரண ஸ்லோகத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா இந்த அத்தியாயங்களில் பகவான் தன்னுடைய விபூதி, தன்னுடைய வைபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நீ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும். ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறார், எனது தூய்மையான பக்தர்களின் சிந்தனைகள் எண்ணில் ஆழ்கின்றன, அவரது வாழ்வுகள் என்னிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றன, வேற எதுவுமே கிடையாது, அவ்வளோதான், சரண்டர், டோட்டல் சரண்டர். வாழ்க்கையில் சந்தோஷமோ துக்கமோ நன்மையோ தீமையோ உயர்வோ தாழ்வோ புகழோ இகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம். நீ உன் வாழ்க்கையில் வந்து கடினமாக வேலை செஞ்சலாம் உனக்கு புகழோ வெற்றியோ கிடைக்கல, பகவான் உன்னுடன் இருக்கும் ஒரே காரணத்தினால் அது கிடைக்கிறது. நீ நல்லா எப்பவுமே மனசில் வச்சுக்கணும், நான் ஏதோ பெருசாக வேலை செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதனால் பகவான் எனக்கு, அதனால் நான் வந்து ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டேன். நம்முடைய உடம்பில் ஓடக்கூடிய இந்த நரம்பு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ யாருன்னு கூட உனக்கு தெரியாது. ஏன்னா பொதுவாகவே பிரபுபாதர், நீ காலையில் கூட அவருடைய உபதேசத்தில் கேட்டேன், பொதுவாகவே மனிதர்களுக்கு நான்கு விதமான குறைகள் இருக்கின்றன. மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக இந்த ஆன்மா இந்த ஜட உடலுக்குள் வரும்பொழுது ஆன்மா ரொம்ப சுத்தமானது, ஆன்மா பகவானுடைய ஒரு அம்சம், அது ரொம்ப சுத்தமான ஒரு அறிவு நிறைந்த, அதான் சச்சித் ஆனந்தம், அது எப்பவுமே இருக்கக்கூடியது, அறிவுமயமானது, ஆனந்தமயமானது. ஆனால் நாம் பகவான் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்ட காரணத்தினால புருஷனாக நானும் புருஷனாக மாற வேண்டும், நானும் ஆணாக மாற வேண்டும், பகவானை போல் மாற வேண்டும் என்பதற்காக ஒரு போலி உருவத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த நிலையில் இந்த ஆன்மா இந்த கட்டுண்ட நிலையில் நாலு விதமான தவறுகளை செய்யும், நாலு விதமான பிழைகள் குறைகள் இருக்கிறதுன்னு பிரபுபாதர் சொல்கிறார். வேதத்திலிருந்து என்ன சொல்கிறாரு, இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், குறைவுள்ள புலன்கள். நாம் கண்ணு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும், அதை தாண்டி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிட்டக்கை வச்சு தான் பார்க்க முடியும், ரொம்ப கிட்ட வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். இன்றைக்கெலாம் பல பேருக்கு கண்ணாடி இல்லைனா ஒன்று என்னால் அடியனாலே கண்ணாடி இல்லைனா எங்கே இருந்தாலும் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். ஸோ குறைவான புலன்கள், காது, நாக்கு, எல்லாமே அறிவு, எல்லாமே ஒரு 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 வரம் வரம் வர வரம்புக்கு உட்பட்ட புலன்கள் தான் நமக்கு இருக்குது. பகவானுடைய விபூதியெல்லாம் நாம் வந்து கண்ணாலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஈவன் அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து நான் உன்னுடைய சக்திகளை பார்க்குறோன்னு சொல்லும்போது ஆன்மீக கண்களை கொடுத்தார். சம்வித் அலாதினி அப்படின்னு ரெண்டு சக்தி இருக்குது பகவான்கிட்ட, அந்த ரெண்டு சக்தியை கொடுத்ததுக்கப்புறம் தான் பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தையே பார்க்க முடியும். அந்த ரெண்டு சக்தியும் சம்வித் அலாதினி என்ற ரெண்டு சக்தியை அர்ஜுனனுக்கு கொடுத்து அந்த ஆன்மீக கண்களை அர்ஜுனனுக்கு கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்தார். ஸோ நம்மளுடைய புலன்கள் எல்லாம் ரொம்ப குறைவான ஒரு புலன்கள், ஸோ இம்பெர்ஃபெக்ட் சென்சஸ், குறைவுள்ள புலன்கள். அடுத்து எப்போவுமே தவறுகள் செய்வோம், நாம் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ், தவறு பண்ணுவோம். பத்து நாள் ஒருத்தருக்கு சரியாக நம்ம டயல் பண்ணியிருப்போம், ஒரு நாள் ராங் நம்பர் போடுவோம். நல்ல கார் ஓட்டுறவனாக இருப்பான், எங்கே போய் இடிப்பான், நல்லா படிக்கிறவனாக இருப்பார், அன்றைக்கி திடீர்னு மார்க்கு கம்மி, இது இயல்பு. நாம் தவறுகள் நம்மளை அறியாமல் நம்ம ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டே இருப்போம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கொம்பாக இருக்கட்டும். சச்சின் டெண்டுல்கர் என்றைக்குமே நூறு 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 அடிச்சுட்டு இருந்தாரா, அவர் அஞ்சு பத்தில் அவுட் ஆனது எத்தனை நாள் இருக்குது. ஸோ இது தவறு. நான் உதாரணம் சச்சின் சொல்கிறேன், இன்றைக்கி பல பேர் இருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்களுடைய திரைப்படம், எவ்வளோ பெரிய நடிகராக இருப்பான், கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருப்பான், பத்து நாளை தேட்டர் கொடுத்துக்குவான், எவ்வளோ பெரிய இயக்குனர், திறமையான படங்களை கொடுத்துருப்பார், கேவலமான ஒரு படத்தை கொடுப்பார். இதெல்லாம் இயல்பு, தவறுகள், நாம் செய்யக்கூடிய தவறு என்பது இயல்பு. ரெண்டாவது கமிட்டி மிஸ்டேக். மூன்றாவது சீட்டிங் ப்ரொபென்சிட்டி, இன்னொரு வரை ஏமாற்றக்கூடிய தன்மை நமக்கு நிறைய இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்னொருத்தரை எப்படியாவது ஏமாற்றுவோம். நாம் ஒரு பொருள் வாங்க போனால் உடனே சும்மா சொல்லுவோம், இல்லை இந்த முனையில் இந்த இது தரானே அவன், இது இவ்வளோ கிடைக்குது, அவ்வளோ கிடைக்குது, நம்மளை அறியாமல் ஒரு பொய் சொல்லுவோம், பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதுவும் சில அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள், பொய்யை தவிர வேறு எதுவுமே கிடையாது அரசியல்வாதிகள்கிட்ட, கடவுள் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லுவான், கடவுள் இல்லைன்னு ஒரு அரசியல்வாதி பொய் சொல்லுவான், கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு ஆன்மீகவாதி பொய் சொல்லுவான், நான் தான் கடவுள்னு சொல்லுவான், அதுவும் ஒரு பொய். இன்னொருத்தரை ஏமாற்றக்கூடிய தன்மை, ஆன்மீக விஷயத்தில் நான் தான் கடவுள்னு சொல்லி, கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லி, நீயும் கடவுளாகலாம்னு சொல்லி, இப்படி பல வகையில்
அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே எல்லாருக்குமே ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்குது. அது அது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா இல்லைல்ல, நான் வந்து ரொம்ப ஹரிச்சந்திரன் மாதிரி நான் வந்து பொய்யே சொன்னது கிடையாது, நான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக தான் இருப்பேன்லாம் ஒருத்தருமே சொல்ல முடியாது. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்து இல்லூஷன், மயக்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம், மாயைக்கு உட்பட்டு இருக்கிறோம், இல்லூஷனில் இருக்கோம் நாம். ஒரு வீட்டு கதவை திறந்து உள்ளே போனால் ஒரு கயிறு இருக்கும், பாம்பு நினச்சி பயந்துடும், அவ்வளோதான், தப்புன்னு பயந்துடும். மயக்கம், மாயைக்கு உட்பட்டு இருக்கிறோம். எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும், ஒரு ஆண் பெண்ணை பார்த்தால் மயக்கம் ஏற்படுகிறது, ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தால் மயக்கம் ஏற்படுகிறது. இது எந்த வயசில் இருந்தாலும் சரி, மேலே போகிற வயசு 90 வரைக்கும் இருக்கு, சின்ன 12-13 வயசுலேயும் இருக்கு. இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து அந்த மயக்கத்திற்கு ஆட்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆட்பட்டு நாம் இருக்கிறோம். இந்த 4 குறையும் நாம் இருக்கிறதுனால பகவானை நேரடியாக பார்க்கக்கூடிய தன்மையில் நமக்கு இல்லை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கடவுள் இல்லை, கடவுள் இருக்கார், நான் தான் கடவுள்னு எவனோ என்னமோ பேசிகிட்டு இருக்கான். பகவத்கீதையில் பகவான் சொல்கிறத விட்டுட்டு, பகவானே கடவுளே நேராக தன்னை பற்றி சொல்கிறார், அதை விட்டுட்டு யார் யாரோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சரணாகதி என்பது பகவானுக்கு உண்மையாக பகவானுடைய சக்தியை மனதார ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த சரணாகதி ஏற்படுகிறது. எனது தூய்மையான பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் ஆழ்கின்றன, அவரது வாழ்வுகள் என்னிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றன. என்னை பற்றி உரையாடுவதிலும் ஒருவரை ஒருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் அவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். ஒரு ஆனந்தமும் இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த பகவத்கீதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா, இல்லை நீங்கள் தான் அதை கேட்டுட்டு இருக்க முடியுமா, சொல்லுங்கள். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நாட்டில். இதை விட்டுட்டு இன்னைக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றான்றத சொல்றதுல எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்குது, இதை கேட்கறதுல உங்களுக்கு ஒரு ஆனந்தமும் திருப்தியும் கிடைக்குதுன்னா அதுதான் பகவான் கிட்ட நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பு, அதுதான் ஆன்மாவுடைய உண்மையான நிலை. சத் சித் ஆனந்தம், அது எப்பயும் இருக்கக்கூடியது, அறிவுமயமானது, ஆனந்தமயமானது. ஸோ அந்த சச்சித் ஆனந்த விக்கிரகமான பகவானுடைய நமக்கு கனெக்ஷன் வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் இந்த விஷயங்களை பேசிக்கிறதுல ஒரு ஆனந்தம், ஒரு அலாதியான ஆனந்தம். கிருஷ்ணரை பற்றி பேசிக்கொள்வதில், ஆத்ம தத்துவத்தை பற்றி பேசிக்கொள்வதில் ஒரு பெரும் திருப்தி ஏற்படுகிறது. ஸோ பகவானுக்கு என்ன சொல்கிறார், நீ இந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு எடுத்துரைக்கு பின்னாடி சொல்ல, அவன் தான் என்னுடைய சிறந்த பக்தன் சொல்லப்படுறார். ஸோ இந்த ஆன்மீக விஷயத்தில் யார் ஒருவருக்கு நாட்டம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர்களுக்கு இந்த பௌதிக விஷயத்தில் நாட்டமே ஏற்படாது. சினிமாவை பற்றியோ அரசியலை பற்றியோ ஒருத்தன் வா 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 வான்னு பேசிட்டு இருந்தானா, அதுக்குள்ளே நாட்டமே ஏற்படாது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது, அது ஒரு வரட்டு தத்துவம், அது பிரயோஜனமே. அதனால் இந்த ஆன்மாவுக்கு எதுவும் கிடையாது. இன்னும் அந்த ஆன்மாவை வந்து பிறப்பு இறப்பு முதலியவை அதில் இன்னும் மாட்டி விடுமே தவிர அதனால் எந்த லாபமும் இல்லை. சரி, நாம் இன்னைக்கு ஒரு வேலை செய்கிறோம், இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கோம், நம்ம வந்து சம்பாதிக்க வேண்டியிருக்கு, இன்றைக்கி பௌதிக ஆட்களோட பழக வேண்டியிருக்கு, ஓகே அதோட கட் பண்ணிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது. ஆன்மீக இந்த மாதிரி ஆன்மீக காரியங்களில் நாட்டத்தை செலுத்தும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் இருக்குது பாருங்கள், சம்பாதிக்கிறதுக்காக அந்த பாவக்கரை பகவானுடைய நாமத்தால் துடைக்கப்படும். ஸோ இந்த ருச்சி எப்படி வரும், பகவானுடைய பகவானை பற்றி கேட்குறதுல ஒரு ஆனந்தமும் திருப்தியும் எப்படி வரும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை சொல்ல 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 பௌதிக விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நாட்டம் எல்லாம் போயிடும். அடியேன் வந்து அடியேனும் பல பக்தர்கள்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை விருந்தாவனத்துக்கு போய் அந்த ஒரு 7 நாள் 8 நாள் இருக்கக்கூடிய அந்த பரம ஆனந்தம் அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ போகிறதுல கூட வரவே வராது. அப்படிலாம் கூப்பிட்டா போகணுன்னு எண்ணம் கூட வராது. ரஷ்யாவுக்கோ அமெரிக்காவுக்கோ இல்லை வந்து சுவிஸுக்கோ இந்த மாதிரி எவ்வளோ ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கு, டெவலப்டு கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் போகணுன்ற எண்ணம் கூட கிடையாது. ஒரு ஏன்னா அது நம்மளுடைய ஆனந்தமும் திருப்தியும் விருந்தாவனத்தில் போகிறதுல இருக்குது, மாயாப்பூர் போகிறது இருக்குது, ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி எத்தனையோ திவ்யக்ஷேத்திரங்களை போய் அங்கே பெருமாளை சேவித்து அந்த தீர்த்தத்தை குடிக்கிறதுல தான் இருக்குது ஆனந்தம். இந்த இதுதான் உயர்ந்த ஆனந்தம். இந்த ருச்சி இல்லாத மனிதர்கள் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கும் போய் அங்கே ஒரு வாழ்க்கையை வாடுறதுல ஒரு ஆனந்தமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்களாம் திருப்தியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்கும், அவனும் கஷ்டப்பட்டு தானே இருக்கான். ஸோ இந்த உயர்ந்த சுவை நமக்கு வந்துவிட்டால் இந்த தாழ்ந்த சுவை போய்விடும். உயர்ந்த சுவை வருவதற்கு ஒரே மருந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் பேஸ்.
ஸோ அந்த அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இந்த பகவத்கீதையில் பகவான் சொல்கிற வாக்கியம் எல்லாம் சத்தியம்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும், மனசை ஏற்றுக்கும், இதே பூர்வமாக பகவானுக்கு நீ வழிபட ஆரம்பிப்ப, பகவானுடைய விஷயத்தை நீ சொல்லணும்னு நினைப்ப, படிப்ப, கேட்ப, மற்றவங்கிட்டேருந்து தெரிஞ்சுப்ப, நீயும் சொல்லிக் கொடுப்ப. ஸோ பகவான் இங்கே சொல்கிற மாதிரி தன்னுடைய பக்தர்கள் ஒருவரை ஒருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் அவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றார்கள். அந்த ஆனந்தத்தை ஒவ்வொரு மனிதரும் அனுபவிக்க முடியும். இதை விட்டுட்டு நீங்கள் எங்கெங்கேயோ ஏதேதோ 102 சேனல், எத்தனையோ இன்னைக்கு செல்ஃபோனில், இன்றைக்கி எத்தனையோ ஆப்பு, எங்கே போய் நீ என்ன வேணால் பண்ணு, கடைசியில் நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போய் மாட்டுவ. நீ ஆனந்தம் ஆனந்தம்னு எத்தனையோ ஆப்பில் போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வீடியோ கேம்ஸு, வெப்பு கண்டென்ட்டு, அது இது, எங்கே டிவி, சினிமா, சுற்று நீ எங்கே வேணால் போய் சுற்றுப்பா. நீ எவ்வளோ பெரிய கொம்பா வேணா இரு, எங்கே வேணா போ, கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் முடியும். எதுவுமே திருப்தி இல்லாமல் விரக்தியில் போய் முடிப்பேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே எல்லாம் போகாமல் பகவத்கீதையையும் பாகவதத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணரோடு வாழ்க்கையை தொடங்கி, பகவான் கிருஷ்ணரோடு வாழ்க்கையை வாழ்ந்து, இந்த வாழ்க்கையை முடிக்கும் பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போய் பரமானந்தத்தை ஒரு ஏழை அடைந்து விடுவான். படிப்பறிவு இல்லாத ஒருவன் அணைந்து விடுவான். படிச்சுட்டேன் நான் எம்பி அதுன்னு சொன்னவெல்லாம் எங்கெங்கயோ சுற்றி என்னென்னமோ பண்ணி கடைசியில் அதிருப்தியாகி ஒன்றும் இல்லாமல் சாவான், மறுபடியும் புழுவாவோ பூச்சியாவோ பிறப்பான். அந்த சூழ்நிலைக்கு நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பகவான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்ல போகிறார், எப்படி நம்ம இங்கேருந்து அந்த வாசஸ்தலத்துக்கு போக போகிறோன்ற அந்த விஷயத்தையும் சொல்ல போகிறார். ஸோ இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, பகவானுடைய தூய்மையான பக்தர்கள் அவருடைய சிந்தனையில் ஆழ்ந்திருக்காங்க, அவருடைய வாழ்வுகள் பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கு, அவரை பற்றி பேசுறதுலையும் ஒருத்தர் ஒருத்தர் உபதேசத்திலையும் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகிறார்கள். அந்த நிலைக்கு நாமும் வந்தால் நம்முடைய வாழ்வும் பூரணத்துவம் அடையும். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிமத் பகவத்கீதா கீஜ, ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீஜ, குருதேவ் கீஜ.